Hi viewers, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ரசகுல்லா. அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கி பாலை முத நல்லா காய்க்கணும். பால் பொங்கி வரும்போது எலுமிச்சைப்பழம் இருந்தா ஒன்னு எடுத்து பிழிஞ்சு ஊத்தலாம், இல்லட்டு வினிகர் இருந்தா ஊத்தலாம். நான் எதுக்கு இதை கிண்டி விடுறேனா, பேக்கெட் பால்னா அடியில் வந்து இந்த ஆடை மாதிரி பதியும், அது படியாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டு காய்க்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ பால் வந்து காய போதும். இப்போ நான் பால் பொங்கிருச்சு, இப்போ நான் அதில் வினிகர் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பால் தெரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இந்த தெரிஞ்சு வந்திருக்க பாலை ஒரு ஒயிட் துணியில் நல்லா வடிகட்டணும். முதல் இப்படி ஒரு அரிப்பு வச்சுக்கிடணும், அது மேலே ஒயிட் கலரில் ஒரு கிளாத் விரிக்கணும். இந்த இது பாருங்க எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்களும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் ஊற்றுறோட லெமன் தான் நல்ல இதாகுது, அதனால் லெமனை யூஸ் பண்ணுங்கள். வினிகரை விட லெமன் தான் நல்லா தெரியுது. இப்போது அது மேலே கொஞ்சம் நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் புளிஞ்சிருக்கிறதுனால அதில் வந்து அந்த புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா கோல்டு வாட்டர் ஒரு 2 கப் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? ஊற்றின பிறகு அதை நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு இதில் கெட்டி தொங்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து நல்லா போகும். சம்மருங்கிறப்போ தண்ணி வந்து சீக்கிரமே வடியும். இதே இது வின்டர் சீசனுங்கிறப்போ அந்த தண்ணி வடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த தண்ணி அதில் சுத்தமாக இருக்கக்கூடாது, அதானே கான்செப்ட். இப்போ பாருங்கள், நான் இப்போது அதை 2 ஹவர்ஸ் தொங்க போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை இப்போ கை விடாமல் நல்லா பசையணும். நான் இதை வந்து மிக்சியில் போட்டு பசைய போகிறேன். இப்போது நான் சப்பாத்தி மாவு பிசைகிறதுல போட்டு நல்லா பிசைய போகிறேன். நீங்கள் கையில் பிசைஞ்சிங்கன்னா கை விடாமல் ஒரு 10 to 15 minutes பிசையணும். கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி உதிரியாக போட்டிருந்தோம், இது அழகாக அதுவே நல்லா உருண்டு வந்துருச்சு. இது தொட்டோடனே நம்ம கையில் வந்து இப்படி ஆயிலியாக இருக்கும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்ல க்ரீஸியாக இருக்குது. இது தாங்க கரெக்டான ஸ்டெப்பு. இப்போ இது உருட்டினா ஒரு கிராக்ஸும் இல்லாமல் அழகாக வரும். ஓகேவா? இது கையில் பிசைகிறது கொஞ்சம் கஷ்டம், அதான் நான் சப்பாத்தி மாவு பிசைகிறதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். நீங்கள் கையில் நல்லா ஸ்ட்ராங்காக பிசைவீங்கன்னா, நீங்கள் கையிலேயே ஒரு 10 to 15 minutes நல்லா பிசைஞ்சிங்கன்னா இப்படி இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா, இதான் பதம். இப்போ அந்த பன்னீரெல்லாம் நல்லா ரவுண்டு ஷேப்பில் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால். இப்போ நான் அட் அ டைம் 2 ஸ்வீட் பண்ண போகிறேன். ஒன்று ரசகுல்லா, இன்னொன்று வந்து ரசமலாய். ஒன்றுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே என்னென்னா சீனி, அதாவது சீனி இப்போ வந்து இது வந்து 200 கிராம் கப். இதுக்கு 2 கப் சீனினா 4 கப் தண்ணி. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் மில்க்,
அது வந்து எதுக்குன்னா ரசமலாய். இப்போ பாருங்க நான் அட் அ டைம் இங்கே வந்து சீனி தண்ணி நல்லா பாகு கொதிக்குது, இந்த பக்கம் பால் காய வச்சிருக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்ட் எல்லாம் எடுத்து இதில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா இப்போ பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு தண்ணி கோல்டு வாட்டரில் போட்டுட்டு பால் நல்லா சுண்ட காய்ச்சி சீனி போட்டு நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சம் நட்ஸு குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு அதில் போட்டோன்னா அது வந்து ரசமலாய். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ நான் ரசமலாய்க்கு தனியாக ரசம் அந்த சீனி பாகுக்குள்ளே போட்டிருந்த ரசகுல்லாவை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது போக மிக்சியில் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் இது இவ்வளவும் போட்டு லைஸாக பல்ஸில் போட்டு 2 தடவை திரித்து எடுத்துக்க போகிறேன். இப்படி லேசாக திருன்னு திரித்து எடுத்துக்கிட்டால் போதும். இதை இப்போது நான் இந்த பாலுக்குள்ளே போட போகிறேன். இப்போது இதுக்கு நான் வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டர் போட்டு இதை ஆற வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு கோல்டு வாட்டர் ஊற்றணும். இப்போ பாருங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் தட்டின பிறகு இது இப்படி இருக்கிறோம், இப்படி தான் இருக்கும். இனிமேல் இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணணும், சீனி ஆட் பண்ணணும். பாலில் இனிப்பு தன்மை இருக்குங்கிறதுனால ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை வந்து பாலை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுவும் ஆறின பிறகு இதை பிழிஞ்சி இதில் போட்டுட்டு இது ரெண்டுமே ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சா அதுதான் ரசமலாய். இந்த ரெண்டு டிஷ்ஷும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுக்கும் எங்களோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.